இருக்கீங்களா? Hi guys, welcome to my mommy channel. நம்ம எங்க போறோம்னா போட் ஹவுஸ். உங்களுக்கு மன எப்ப வீட்டுக்கு போவோம்? எப்ப வெளில போவேன்? கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குங்க. 20 rupees கார் பார்க்கிங்க்கு நம்ம கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் லேக் ஜோன் போனோம் இல்லைங்க, அதே ஸ்ட்ரீட்டு தான். அங்கே தான் இந்த போட் ஹவுஸும் இருக்குது. இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு போட் ஹவுஸ் போகலாங்க. எங்கே பார்க்கிங்க? லெஃப்ட் சைடு. வந்துட்டு எங்கே போகணும் திரும்ப? இங்கே வந்து என்ட்ரி ஃபீ வந்து 15 rupees பெரியவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு வந்து 10 rupees. போட் ஃபீ வந்து செப்பரேட்டாக இருக்குங்க. டிக்கெட் வாங்கிக்கிட்டு பார்க் உள்ளே போனோன்னா நிறைய கேம்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. சில்ட்ரன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. க்ரௌட் இல்லாதப்போ போனோம் அப்படின்னாக்கா எல்லா கேமையுமே வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணிடுவாங்கங்க. இங்கே நம்ம கேம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டிங் போகலாம். ஆனால் நாங்கள் போனப்ப மழை பெஞ்சதுனால வந்து எந்த கேமுமே வந்து ஓப்பனில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சுங்க. ஏன்னா என் பொண்ணு என்ன பண்ணிடுவான்னா அந்த இடத்துலேயே நின்றுட்டு நான் இதெல்லாம் விளையாண்டுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு நகரவே மாட்டா. இன்னைக்கு நாங்கள் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டோங்க. அதனால நாங்கள் ஃப்ரைடே மார்னிங் கிளம்புனாங்க. ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நேராக இந்த போட் ஹவுஸ் தான் போனோம். ஏன்னா வீக்கெண்ட் அப்படின்னாக்க ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இது சின்ன மலையாங்க, அதனால வந்து கீழே இருக்கிற ஊரில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து சாட்டர்டே சண்டேஸ்லாம் இங்கே வருவாங்க, அதனால ரொம்ப கூட்டமாக இருக்குங்கிறதுனால நாங்கள் வந்து வீக் டேலேயே போய் போட் ஹவுஸை பார்த்துட்டு வந்துடலான்ட்டு வந்தோங்க. போட்டிங்கோட டைம் வந்து 9:30 ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்குங்க. போட் ஹவுஸில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் போட்டிங் இருக்குங்க. பெடலிங் அண்ட் ரோயிங் போட் இருக்கு. பெடல் போட்டுக்கு வந்து 4 பர்சனுக்கு 200 rupees 20 minutes டைம் கொடுப்பாங்க. ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து 1 hour வரைக்கும் கூட வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். வீக்கெண்டில் போனோம் அப்படின்னாக்க போட் ஹவுஸோட ஃபுல் டீடைல்ஸும் இந்த போர்டில் இருக்குங்க. ரொம்ப ஸ்மால் மேன்மேடு லேக்குங்க இது. சார்ஜஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட லேக்கை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தாங்க எனக்கு தோணுச்சு. நம்ம குரூப்பாக போனோம்னா ரோயிங்கை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஸ்டாஃப் தான் வந்து ஓட்டுவாங்க. பெடல் போட்டுனா 4 people, 2 people இப்படி எப்படி வேணாலும் நம்ம போய்க்கலாங்க. பட் பெடலிங் போகிறோம் அப்படின்னாக்க கட்டாயமாக நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நல்ல வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னாக்க நல்லாவே பெடல் போட ஈஸியாக இருக்கும். பட் குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது கட்டாயமாக வந்து நீங்கள் பிக்சர்ஸ் வீடியோஸ் எடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து பெடலிங் போடுறதுல தான் ரொம்ப பிஸியாக இருக்கும். இங்கெல்லாம் மழை தான், இப்போ மழை தான் இருக்குது. என்னவா தெரியல என்ன வந்து தெரியல. இது மாதிரி இங்கே ஒன்று தான் ஸ்டாப் பண்ணிக்கிறான். இங்கே பண்ணிட்டு டூரிசம் பக்கத்துலேயே எங்கே அந்த அளவுக்கு பேசலங்கலாம். நார்மல் பேஸ் ஒன்லி தான். இந்த 14 village வரும். 14 village விளையாடுங்க. அதில் விவசாயம் நெல்லுங்க தான். நெல்லுங்க வாழைப்பூ பால்சிக்கால கீழே போனால் நீங்கள் திருப்பத்தூர் தான். இங்கே இல்லை மலை அதுதான் திருப்பத்தூர் தானே. மலை நல்லா சுற்றி பிளேஸ் ஒரு 4-5 place தான். ஒரே 10 place எதுக்கு வச்சுருக்கிறான். இங்கே 4 rupees 10 பன்னெண்டு ஸ்கூலுங்க எல்லாம் இருக்குதெல்லாம் எல்லாம் எங்கே டெவலப் மெயின்டைன் பண்ண மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணுச்சுல்ல 500 kg ரேட் ஆகும். ஆமாம் அதெல்லாம் தான் கொடுக்குறேன். என்னன்னா ஐயா கொடுக்க மாட்டேங்க.
நீங்க பத்துக்கலாம். எங்களுக்கு எந்த நாளும் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க நீந்திருக்கீங்களா? ஆமா. எங்க காவா தெரியுங்களா? தயமா ஒன்னைக்கே காவத்துக்கு சான்ஸ் இல்ல. ஷானே மழையில உட்காந்துருக்காங்க. வாட்ச் ஒண்ணு பண்ணாது. வாட்டர் வாட்டர் ரெசிடென்ட் தானே குடிக்க. சின்ன வந்தா மறைஞ்சிருக்கான். ஏலகிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் நம்ம விசிட் பண்ணலாங்க. கிளைமேட்டும் வந்து ரொம்ப வந்து பெங்களூரோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கம்பேரிட்டிவா பார்த்தா ஏலகிரி கொஞ்சம் ஹாட்டாக தாங்க இருக்கு பெங்களூரோட. போட்டிங் போகும்போது ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தா ட்ரீஸாக இருக்குங்க, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக வந்து அப்படியே மலைகளாக இருக்கும். இது கவர்மெண்ட் நடத்துறாங்க. பிரைவேட் பார்க் மட்டும் தான் கவர்மெண்ட். பெடலிங் போட் வந்து நிறைய அவைலபிளா இருக்கும், ஆனா இந்த ரோயிங் போட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதனால நம்ம ரோயிங் போட் போகணும் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஏற மாதிரி இருக்கும். நாங்க தாங்க போட்டிங் வந்து லாஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுனால எங்களை வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. மழை வந்ததுனால க்ளோஸ் வேற பண்ணிட்டாங்க. ஏய் ஒரு பாட்டு பாட. நம்ம நல்ல அந்த மழை தூறல் அதெல்லாம் இருக்கும்போது நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த சில்ட் அட்மாஸ்பியர்ல நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணலாங்க இந்த போட்டிங்க. போட்டிங் போயிட்டு திரும்ப வரும்போது உள்ளேயே வந்து ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குங்க, நம்ம வேணும்னா சாப்பிட்டுக்கலாம், டீ காஃபி எடுத்துக்கலாங்க. போட்டிங் முடிச்சுட்டு இங்க டீ குடிக்கலாம்னு போனாங்க. அவங்க எங்களை பார்த்தோன்னே வந்து இத்தனை பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பிளான் பண்ணிட்டு கொடுத்தாங்க. நாங்க வந்து ஒரு பஜ்ஜி தான் சாப்பிட்டோம், ஏன்னா நாங்க காலையில டிராவல் பண்ணது லஞ்ச், அதனால வந்து எங்களால் சாப்பிட முடியல. பட் ஆனால் அவங்க பில்லு வந்து அவங்க கொடுத்த எல்லா பட்ஜெட்டுக்கும் வந்து பில்லு கொடுத்தாங்க. பட் பசங்க வந்து இங்கெல்லாம் நீ வார்கெயின் பண்ணக்கூடாதுமா, பெரிய கடையில எல்லாம் அமைதியாக தானே வாங்குற, அதனால என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லிட்டாங்க. சரின்னு அவங்க சொன்னதுக்கான விலையும் கொடுத்துட்டு பட்ஜே எங்களால் சாப்பிட முடியல வேண்டாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோங்க. ஒரு ஹாஃப் டே வந்து இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், நமக்கு குழந்தைங்க இருக்காங்க, நம்ம போட்டிங் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் ஒரு மோர் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நாம சந்திக்கிற வரைக்கும் நான் உங்களை see. Bye bye, take care, keep smiling.